என்னாச்சு செத்துப்பு? கல்யாணம் நின்று போச்சு. என்ன செத்துப்பு சொல்றீங்க? விவரமா சொல்லு செத்துப்பு. மறி குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, டாக்டர் கர்ப்பம்ட்டாரு. சபஸ், மறி குழந்தை கர்ப்பத்துக்கு காரணம் டாக்டர் தானு நீதிபதி சொல்லிட்டாரு. அதனால மறி குழந்தை கழுத்துல டாக்டர் தாலி கட்டிட்டாரு. சபஸ், இந்த கையில் வலி நம்ம முத்துப்பாடி தானா? என்னங்க ஏய், இப்படி அரகுறையா வந்து நிக்கிறியே, குவக்கமா இல்ல? என் புருஷன் முன்னாடி தான் நிக்கிறேன், இதுல என்ன வைக்கும்? அரகுறையா இல்ல நிப்பேன், யார் கேட்க முடியும்? முதல்ல நான் புருஷன் இல்ல. நீங்க கட்டின தாலி சாட்சியா இருக்கே. அது எங்க அப்பாவும் இந்த ஊர் ஜனங்களும் கட்டாயப்படுத்தி கட்ட வச்சது. நீங்க விரும்பி கட்டலனாலும் நீங்க தான் என் புருஷன், அது யாராலும் மாத்த முடியாது. படிக்காத பட்டிக்காடு, நீ எந்த விதத்துலயும் எனக்கு பொருத்தம் இல்லாதவ. ஏன் பக்கத்துல 10 மாதம் சுமந்து பெத்துக்கறதுக்கும் படிப்பு தேவையா என்ன? ஆடு மேய்க்கிறவளுக்கு இவ்வளவு ஆசை கூடாது. ஆடு மேய்க்கிறவ மனுஷி இல்லையா? எவன் கூடிய கெட்டு போன நீ ஏன் கூட சேர துடிக்கிறிய? இது உனக்கு அசிமா தெரியல? எவன் கூட கெட்டு போகல, உங்க கூட தான். ஏன் கூடுவா? என்னைக்கு? நம்ம ஒரு கோவில் திருவிழா அன்னைக்கு, இங்க இதே வீட்டுல. மறிக்கொழுந்து நல்லா யோசனை பண்ணு. அன்னைக்கு நான், நீ, கயல்விழி, மாமா, அத்தை எல்லாம் கோயில் திருவிழால இருந்தோமே. ஆமா இருந்தோம். மதியத்துக்கு மேல நீ கோயிலுக்கு வரல, ஆனா நான், கயல், மாமா, அத்தை 4 பேரும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க கோயில எடுத்த போட்டோலயும் வீடியோலயும் அது பதிவாயிருக்கு. அதோட அன்னைக்கு கள்ளசாராயம் குடிச்சு செத்து போனவங்களையும் அள்ளி போட்டுக்கிட்டு டவுன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுநாள் சாயங்காலம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஆக நான் வீட்டுக்கு வரலங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா தப்பே பண்ணாத மாதிரிலாம் தோணுது. நீங்க போற அதே சென்ட் வாசனை அன்னைக்கு இருந்துச்சே. நான் போற சென்ட் எனக்கு மட்டும் தயாரிச்சது இல்ல, அது யாரோனா போட்டுக்கலாம்ல. கூடிய சீக்கிரம் அந்த நம்பரை கண்டுபிடிக்கலாம். தாலி கட்டினதோட சரி, மறி குழந்தை கூட அவர் குடும்பம் நடத்தவே இல்ல. அது தெரியாம நானும் அவர் மேல கோவப்பட்டுட்டேன். மனசுக்குள்ள என்னையும் வீட்டுக்குள்ள மறி குழந்தையும் வச்சுக்கிட்டு மனுஷன் படாத பாடுபட்டிருக்காரு. அவரு காதல வச்சுக்கவும் முடியாம, அவரு குற்றவாளியான்னு நம்பவும் முடியாம துடிச்சிட்டு இருக்கேன் சார். அப்புறம் என்னாச்சு? ஒரு நாள் அவரை பார்க்க போயிருந்தேன். பழசெல்லாம் மறந்துடுங்க, இப்ப என் தங்கச்சிக்கு தாலி கட்டிருக்கீங்க, அவ கூட குடும்பம் நடத்துறதுக்கு வழிய பாருங்க. நீயே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் உன் பிச்சை நான் கேக்க. மனச உடன் ரெண்டு துண்டாக்கி ஒரு
பக்கம் குடியேறி மறுபக்கம் காலி செய்து, ஒரு பக்கம் குடியேறி மறுபக்கம் காலி செய்து, ஏண்டி என்னை இன்ப இம்சப்படுத்துற, விழி தாண்டி நின்னு சோகத்தையே கொடுக்குற. ஒத்துக்கு மத்தளம் இல்லைன்னா ஏது ஒரு தாளம், நீ ஒத்துக்காமத்தா விட்டு புட்டா வாடும் என் தேகம், நீ ஒத்துக்காமத்தா விட்டு புட்டா வாடும் என் தேகம். விழி தாண்டி நின்ன சோகத்தையே கொடுக்கிறேன்.